வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நான் உங்கள் கண்ணன் பேசிக்கிட்டு இருக்கேன் நம்ம நேற்று வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியை பற்றி முழுக்க இந்த டாப்பிக்கை பார்த்தோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோவில் வந்து நாகரிகம் பண்பாடு அப்படின்னு தலைப்பில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது தமிழர்களுடைய நாகரிகம் எப்படி இருந்துச்சு அவங்களுடைய பண்பாடு எப்படி இருந்துச்சு அதை முழுக்க வந்து இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க நம்ம இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஆசார கோவை அடுத்து கண்மணியே கண்ணுரங்கு இந்த ரெண்டு டாப்பிக்கை வந்து பார்ப்போம் ஆசார கோவின் ஆசிரியர் யாருன்னா பெருவாயின் முள்ளியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க யார் பெருவாயின் முள்ளியார் கண்மணியே கண்ணுரங்கு இந்த டாபிக்ல வந்து ஒரு தாளாட்டு லைனை பாருங்க கண்மணியே கண்ணுரங்கு அதாவது ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைகளை வந்து எப்படி தாளாட்டுறாங்க இது வந்து ஒரு வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ வந்து ஆசார கோவை பற்றி பார்த்துருவோம் நல்ல ஒழுக்கங்கள் தாங்க என்ன பண்ணும்னா ஒரு நல்ல மனிதனை வந்து என்ன செய்யணும்னா உருவாக்கும் இல்லைங்களா ஒரு மனுஷனுக்கு வந்து நல்ல ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்ற கருத்தை வந்து இந்த டாப்பிக்கில் வந்து முழுக்க முழுக்க வந்து சொல்கிறாங்க ஆசார கோவை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அது என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல ஒழுக்கங்களினுடைய தொகுப்பு அப்படின்றாங்க எப்படி சொல்கிறாங்க நல்ல ஒழுக்கங்களினுடைய தொகுப்பு அப்படின்ற லைனை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க இப்போ பாருங்களேன் நம்ம பார்த்துருவோம் கீழே ஆசார கோவையினுடைய ஆசிரியர் யார் சொன்னேன் பெருவாயின் முள்ளியார் ஆசார கோவின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் ஆசார கோவை என்பது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பான் இது ரொம்ப முக்கியமானது இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பெருவாயின் முள்ளியார் வந்து கயத்தூரில் வந்து பிறந்திருக்காரு இந்த ஆசார பொறுத்த வரைக்கும் இன்னொரு கொஸ்டின் முக்கியமானது நூறு வெண்பாக்களை கொண்டது எது இந்த ஆசார கோவை தமிழை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான அறநூட்கள் இருக்குது அதாவது திருக்குறள் நாளடியார் இது மூலமாக மக்களுக்கு வந்து நல்ல அறக்கருத்துக்களை வந்து தெரிவிக்குது அதில் ஒன்று தான் இந்த ஆசாரக்கோவை இந்த ஆசார கோவை வந்து எட்டு ஒரு விதைகள் அதாவது நல்ல ஒழுக்கத்திற்கான எட்டு விதைகளை பற்றி இந்த நூலில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம சொல்லும் பொருளும் பார்த்துட்டு அடுத்து பாடல் வரி வந்து என்ன சொல்ல வராங்க பார்ப்போம் அறிதல் அப்படின்னா ஒருத்தவங்க செஞ்ச நன்றியை வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா மறக்கக்கூடாது நன்றியை வந்து அறிஞ்சிருக்கணும் அப்படின்றாங்க ஒப்புரவு இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் எப்படின்னா சமமாக பேணணும் அப்படின்றாங்க அடுத்து நட்டல் அப்படின்றது என்ன சொன்னாங்கன்னா நட்பு கொள்ளுதல் அப்படின்ற இங்கே வந்து சொல்ல வராங்க இப்போ பாக்கலாம் இந்த ஆசார கோவை வந்து பாட்டில் என்ன நன்றி அறிதல் அப்படின்னா ஒருத்தவங்க செஞ்ச நன்றியை வந்து எப்போதுமே என்ன செய்யக்கூடாது மறக்கக்கூடாது நன்றி அறிதல் பொறையுடைமை அப்படின்னா ஒருவங்க செய்த தீமையை வந்து நம்ம என்ன செஞ்சிடணும்னா மறந்துடணும் அப்படின்றாங்க உடைமை அதாவது பொறுத்து கொள்ள வேண்டும் தீ ஒருத்தவங்க நமக்கு செஞ்ச தீமையை வந்து பொறுத்து கொள்ள வேண்டும் இன்சொல்லோடு இனிமையான சொற்களோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை பிற உயிர்களுக்கு வந்து துன்பம் செய்யாமல் கல்வியோடு நல்ல கல்வியோடு ஒப்புரவு எல்லாரும் சமமாக பேணி ஆற்று அறிதல் அறிவுடைமை நல்ல அறிவுடன் நல்லினத்தாரோடைய நட்டல் நல்ல பழக்க வழக்கங்கள் நட்பு கொள்ளுதல் இவை எட்டுமே சொல்லிய ஆசார வித்து இந்த எட்டு தாங்க ஒரு மனுஷனை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும் அப்படின்ற கருத்தை வந்து இந்த ஆசார கோவை வந்து அருமையாக வந்து தெளிவாக விளக்கியிருக்கு அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்த கொடுத்துருக்காங்க பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன் பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக்கொள்வது டேஸ் ஆகும் நான் சொன்னேன் ஒருத்தவன் வந்து நமக்கு தீமை செஞ்சாங்கன்னா என்ன சொன்னால் பொறுத்துக்கொள்வது வந்து பொறை அப்படின்னு கருத்து சொல்றாங்க அறிவு பிளஸ் உடைமை என்பது அறிவுடைமை என எழுதப்படும் அடுத்து இவை பிளஸ் எட்டும் இவை எட்டும் நன்றியறிதல் நன்றிகூட்டல் அறிதல் பொறையுடைமை கீழே இருக்கு பாருங்கள் பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை ஓகேங்களா சரி இப்போ நல்லபடியாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு செயல் முடித்தாச்சு அடுத்த செயல் வந்து கண்மணியே கண்ணுரங்கு அதாவது எல்லார் வீட்லேயும் வந்து சிறு குழந்தைகள் இருக்கும் நம்மளே எடுத்துக்கோங்களேன் நம்ம சிறு இருக்கும்போது இருக்கும் நம்முடைய பாட்டிமார்கள் அடுத்து வந்து அத்தைமார்கள் அடுத்து அம்மாமார்கள் எல்லாமே நம்ம வந்து தாளாட்டுவாங்க அவங்க வந்து ஒவ்வொரு ஊர் சைடும் ஒவ்வொரு விதமாக தாலாட்டு பாடுவாங்க இங்கே வந்து ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைய வந்து தாளாட்டு பாடுறாங்களாம் எப்படி தாளாட்டு பாடுறாங்கன்னா தமிழ் மொழியினுடைய பண்பாடு நாகரிகத்தை சொல்லி வந்து அந்த குழந்தைக்கு வந்து தாளாட்டு பாடுறாங்க அதை எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர் யார் சேர அடுத்து யார் சொல்றாங்க சேரர் சொல்றாங்க அடுத்து சோழ அடுத்து பாண்டியர் இவங்க மூணு அரசர்களுடைய பண்பாடு மற்றும் பழக்க வழக்கூடைய சிறப்புகளை பத்தி பாடி வந்து ஒரு குழந்தைய தன்னுடைய குழந்தைய வந்து தாலாட்டு மூலமா வந்து தூங்க வைக்கிறாங்க இப்போ பாட்டு லைனுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கண்மணியை கண்ணூரங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்ற நம்ம முழுசாக பார்த்திருக்கோம் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் தாலாட்டு அப்படின்னா என்னங்க இப்போ வந்து நம்ம கிராமத்துல பாத்தங்கன்னா வயல்வெளியில வந்து எடுக்கும் போதோ அறுவடை பண்ணும்போதோ பாட்டு பாடிக்கிட்டே இது பண்ணுவாங்க வேலை செய்வாங்க அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி இல்லைங்களா அதுவும் அது வந்து அது ஒரு வகையான பாட்டு ஆனால் இங்கே தாலாட்டு என்பது குழந்தை வந்து அழுகை நிறுத்துறதுக்கு கூடிய ஒரு பாட்டாக சொல்ல வராங்க வாய்மொழி இலக்கியம் அப்படின்றாங்க சில பாட்டுகள் வந்து ஏற்றில் வந்து எழுதிய வச்சுருப்பாங்க புலவர்கள் ஆனால் இந்த மாதிரி பாட்டுகள் வந்து ஏற்றில் எழுதுறது கிடையாது வாய்மொழி மூலமாக பாடக்கூடிய தாங்க இந்த தாளாட்டு மிக மிக முக்கியமானதுங்க தாள் என்பதற்கு தால் என்பதற்கு நாக்கு என பொருள்படும் அப்போ நாக்கை அசைத்து தால் பிளஸ் ஆட்டு தாளாட்டு எப்படிங்க தால் பிளஸ் ஆட்டு தாளாட்டு நாக்கி நாக்கினை அசைத்து பாடக்கூடிய பாட்டு தாங்க இந்த தாளாட்டு அப்படின்ற கருத்தை வந்து இங்கே சொல்ல வராங்க இந்த எப்படி வந்து அந்த அம்மா தன்னுடைய குழந்தைய வந்து தாளாட்டுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்லும் பொருளும் பார்த்துருவோம் நந்தவனம் என்பது பூஞ்சோலை குறிக்கிறது பார் என்பது உலகம் இது வந்து எல்லாருக்குமே தெரியக்கூடியது ஒன்று தான் பார்னால் உலகம் அடுத்து பண் என்பது இசை இல்லைங்களா அடுத்து இலைத்து என்பது பதித்து இதை நோட் பண்ணிக்கிங்க இலைத்து அப்புடின்னா ஒரு இதை வந்து பதித்து அப்படின்ற கருத்தை வந்து சொல்ல வராங்க இப்போ வாங்க பாட்டு வரிக்கில் போகலாம் அதுக்கு முன்னாடி தொகை சொற்களின் விளக்கம் அது என்ன சொல்ல வராங்கன்னா முத்தேன் முத்தேன்னா மூன்று வகையான தேன் அதாவது கொம்புத்தேன் மலைத்தேன் கொசு தேன் அப்படின்றாங்க அடுத்து முக்கணி அப்படின்னா மா பலா வாழை அடுத்து முத்தமிழ் அப்படின்னா இயல் இசை நாடகம் இதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது விஷயம் என்னென்னா ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொருடைய அரசருக்கு சொந்தமானதாக வந்து இங்கே வந்து பாட்டு பாடியிருக்காங்க எப்படி பாதிக்காங்க பாருங்களேன் ஆர் ஆரோ ஆரிராரோ ஆர் நந்தவனம் கண் திறந்து நற்றமிட் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி சேர்த்து பார்போற்ற வந்தாயோ அதாவது நம்முடைய குழந்தைய வந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு சோழையில் வந்து தமிழ் சோழையில் வந்து ஒரு பூவை எடுத்து இந்த உலகத்தை பார்க்க அதாவது பார்போற்ற வந்தாயானா இந்த உலகத்தை பார்க்க பிறந்தாயா அப்படின்னு வந்து தன் குழந்தைய வந்து தாளாட்டுறாங்க அடுத்த லைன் என்ன சொல்ல வராங்கன்னா தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து சேர நாட்டு முத்தேனே இங்கே முத்தேனே என்பது மூன்று வகையான தேன் என்னது கொம்பு தேன் மலை தேன் கொசு தேன் அதை சொல்ல வராங்க சேர நாட்டை சிறப்பு வந்து இங்கே எப்படி பாடுறாங்கன்னா தந்தத்தில் வந்து தொட்டில் வெட்டுறாங்கன்னா அதில் வந்து தங்கத்திலே வந்து ஒரு பூவை பதித்து அவங்க வந்து செல்லமாக உதித்த அதில் உதித்த என்னுடைய குழந்தையே அந்த அது மட்டும் இல்லாமல் சேர நாட்டில் இருக்கக்கூடிய முத்தேனா வந்து இருக்க அப்படின்ற கருத்தை சொல்ல வராங்க அடுத்து யாரை பாராட்டுறாங்கன்னா சோழ நாட்டை சோழ நாட்டை பற்றி பாடுறாங்க இலை பரப்பி வந்தாரை க கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியே முக்கணின்னு அது மா பலா வாழை அதுக்கடுத்து குளிக்க குளம்பெட்டி அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழே முத்தமிழ்ன்றது இயல் இசை நாடகம் இங்க வந்து பாண்டிய நாட்டினுடைய சிறப்பை பத்தி பாடுறாங்க இந்த மாதிரி வந்து கண்ணே இதெல்லாம் பாடி முடிச்சிட்டு கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு அப்படின்னு வந்து குழந்தை வந்து தாலாட்டு பாடுறாங்க ஆக மொத்தம் சேர சோழ பாண்டிய இந்த மூணு நாட்டினுடைய சிறப்புகளை பற்றி பாடி தன் குழந்தைய வந்து எப்படி உறங்க வைக்காத கருத்தை வந்து இந்த வாய்மொழி இலக்கியமான தாலாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ அடுத்து வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம் பாட்டு இசைத்து பாட்டுப்பூட்டல் சாரி பாட்டு இசைத்து என்பது பாட்டுப்பூட்டல் இசைத்து பாட்டுப்பூட்டல் இசைத்து கண் உரங்கு கண் பிளஸ் உரங்கு வாழை இலை அப்படின்றது வாழை கூட்டல் வாழை பிளஸ் இலை என சேர்த்து கிடைப்பது வாழை இலை கை பிளஸ் அமர்த்தி கையமர்த்தி கையமர்த்தி அடுத்து உதித்த பிளஸ் என்று சொல்லிக்கூடிய எதிர்ச்சொல் உதிர்த்த என்று சொல்லக்கூடிய எதிர்ச்சொல் என்னன்னா மறைந்த இல்லைங்களா உதித்த அப்படின்னா மறைந்த ஏன்னா எதிர்ச்சொல் தான் நம்ம கேட்டிருக்காங்க அறிஞ்சொல் பொருள் கேட்கலை சரி நம்ம ரெண்டு செய்களை முடிச்சாச்சு சரிங்களா அடுத்து நம்ம வீடியோவில் வந்து அடுத்த இருக்கக்கூடிய ஒரே நடையும் ஒரு துணைப்படத்தையும் பார்த்துருவோம் நல்ல முறையில் படிச்சுக்கிட்டே இருங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து சிக்ஸ்த்தில் வந்து ஃபிஃப்த் இயல் வந்தாச்சு இப்படியே நம்ம கண்டினியூவாக போயிட்டே இருக்கும்போது சீக்கிரமாக நம்ம சிக்ஸ்த்தை முடிச்சிடலாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம ஒவ்வொரு செவன்த்து எயித்து நைன்த்து அப் டு டுவல்த் வரைக்கும் படிச்சிடலாம் சரிங்களா ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே நம்ம சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணி தமிழை வந்து எப்போதுமே படிச்சுக்கிட்டே கண்டினூட்டியாக வந்து ஒரு சில படிச்சுக்கிட்டே வருவோம் நல்ல முறையில் படிங்க இந்த டெய்லி வந்து உங்கள் டெஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சப்போஸ் புதுசாக பார்க்குறவங்க இந்த டெஸ்ட்டு பேர் ஜாயின் நினைச்சீங்கன்னா நான் சொல்கிற நம்பர் நோட் பண்ணிக்கிங்க செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஒன் ஜீரோ இந்த நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கேட்டுக்கலாம் டெஸ்ட் பேச்சை ஜாயின் பண்ணுங்கள் நல்ல முறையில் படிங்க சரிங்களா வாழ்த்துக்கள்